தமிழக சட்டப்பேரவையில் அறிவித்ததன்படி துடியலூர் மற்றும் வடவள்ளி காவல் நிலையங்கள் ஏற்கனவே புறநகர் மாவட்டத்தில் இருந்தவை. அவை கோவை மாநகர காவல் ஆணையரகத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வரும் என்ற அறிவிப்பை தொடர்ந்து அதற்கான அரசாணை கடந்த வாரம் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அரசாணையின்படி துடியலூர் மற்றும் வடவள்ளி காவல் நிலையங்கள் மாநகர காவல் கோவை மாநகர காவல் ஆணையரகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது, இன்று முதல் இணைக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு முழுமையாக வடவள்ளி மற்றும் துடியலூர் பகுதிகளில் கோவை மாநகர காவல்துறையால் இன்றிலிருந்து பராமரிக்கப்படும். பொதுமக்கள் தங்களுடைய குறைகள் தொடர்பான மனுக்கள், ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை தொடர்பான முன்னேற்றங்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை கோவை மாநகர காவல் ஆணையகம் இன்றிலிருந்து கவனிக்கும். அதே போல் அந்த பகுதியில் உள்ள துடியலூர் பகுதியில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் கோவை மத்திய ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் அனைத்து மகளிர் காவல் நிலையம் காந்திபுரத்தில் இருக்குது, அந்த ஏடபிள்யூபிஎஸ் கவனிக்கும். அதே போல் வடவள்ளி பகுதியில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகளை ஏடபிள்யூபிஎஸ் பெஸ்ட் மேற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையம் மேற்கு கவனிக்கும். ஏற்கனவே கவுண்டம்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன், புதிதாக துடியலூர் காவல் நிலையம் மற்றும் சரவணம்பட்டி காவல் நிலையத்திலிருந்து ஒரு சிறிய பகுதி எடுக்கப்பட்டு கவுண்டம்பாளையம் காவல் நிலையம் புதிதாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய ஆணையின்படி உருவாக்கப்பட்டுள்ளது. ஆக துடியலூர் காவல் நிலையம் இரண்டாக சட்டம் ஒழுங்கு அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளது. வடவள்ளியை பொறுத்தவரைக்கும் ஒரு சிறிய பகுதி சின்னவேடம்பட்டி பஞ்சாயத்து, அது மட்டும் தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள மாநகர எல்லைக்கு உட்பட்ட பகுதிகள் மற்றும் சோமையன்பாளையம் பஞ்சாயத்து மருதமலை வரைக்குமான பகுதிகள் கோவை மாநகர காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வருகின்றது. அதே போல் போக்குவரத்து தொடர்பான பிரச்சனைகளும் ஆர்எஸ்புரம் போக்குவரத்து காவல் நிலையத்தினுடைய கட்டுப்பாட்டில் வரும். அதே போல் துடியலூர் மற்றும் கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள போக்குவரத்து தொடர்பான பிரச்சனைகள் சாய்பாபா காலனி போக்குவரத்து காவல் நிலையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இன்றிலிருந்து இயங்கும். அதே போல் விபத்துக்கள் தொடர்பான புலன் விசாரணை டிஏடபிள்யூ டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் விங் வெஸ்ட் அதனுடைய கட்டுப்பாட்டில் வர இருக்கின்றது இன்று முதல். இது பொதுமக்களுக்கு சிரமத்தை குறைக்கக்கூடிய வகையிலும் இன்னும் சட்டம் ஒழுங்கை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் இருக்கும் என்று நம்புகின்றோம். துடியலூர் மற்றும் கவுண்டம்பாளையம் காவல் நிலையத்தை பொறுத்தவரைக்கும் தற்போது சாய்பாபா காலனி அசிஸ்டன்ட் கமிஷனருடைய கட்டுப்பாட்டில் வரும். வடவள்ளியை பொறுத்தவரைக்கும் ஆர்எஸ்புரம் அசிஸ்டன்ட் கமிஷனருடைய கட்டுப்பாட்டில் வரும். இந்த காவல் நிலையங்களை ஏசி ஜூரிஸ்டிக்ஷன் டிசி ஜூரிஸ்டிக்ஷன் மாற்றுவதற்காக ஏற்கனவே ப்ரொப்போசல் போயிருக்குது. அது கூடிய விரைவில் அதனுடைய அரசாணையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்பு சிறு மறுசீரமைப்பும் செய்யப்பட இருக்கின்றது. தற்போதைக்கு இந்த இரண்டு ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனருடைய கட்டுப்பாட்டில் இந்த இரண்டு காவல் நிலையங்களும் புதிய வரைபடம் சிட்டிக்கு பண்ணாரு. அது உடனடியாக பண்ணணும், ஒரு ஒன் வீக்குள்ளே ரெடி ஆகிடும். ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் வடவள்ளி காவல் நிலையம் வந்து ஒரிஜினலாக ஃபார்ம் பண்ணது ஸ்மால் ஸ்டேஷன் அந்த கணக்கில் தான் இருக்குது. அங்கே வந்து சர்க்கிளில் இருந்தது, தொண்டாமுத்தூர் சர்க்கிளில். ஸோ தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்துக்கு அந்த இன்ஸ்பெக்டர், ஏற்கனவே சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தொண்டாமுத்தூர் வந்து அங்கே போயிடுறாரு. வடவள்ளிக்கு ஆய்வாளர் கேட்டு கருத்துரு அனுப்ப இருக்கின்றது இருக்கிறோம். அதே போல் துடியலூர் காவல் நிலையம்
அது மீடியம் மீடியம் சைஸ் காவல் நிலையம். அதையும் வரக்கூடிய காலங்களில் தரம் உயர்த்துவதற்கு ஹெவி போலீஸ் ஸ்டேஷனாக வடவள்ளி மற்றும் துடியரூர் காவல் நிலையங்களை ஹெவி போலீஸ் ஸ்டேஷனாக தரம் உயர்த்துவதற்கு கருத்துரை அனுப்பப்படும். இந்த ரோடு பணிகள் வந்து கல்லூரிகள் அதிகமாக எனவே இந்த போதைப் பொருட்களை பொறுத்தவரைக்கும் புறநகர காவல்துறை மிகுந்த கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். அதை மீண்டும் மேம்படுத்துவதற்கு இன்னும் சிறப்பாக செய்வதற்கு தேவைப்படக்கூடிய ரோந்து பணிகளும் அதிகரிக்கப்படும். பொறுத்தவரைக்கும் வந்து விபத்துகள் கம்மியாக இருக்குது நமக்கு, அதனால் இந்த அடிஷனலாக வரக்கூடிய பேர்டன் வந்து வி கேன் மேனேஜ், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எஸ்வி சார், நீங்கள் வந்து ரெண்டு ஸ்டேஷன்